சுஜாதாவின் தொடர் கதை ஆ 7வது பகுதி. எப்போது பிறந்தாய் சொல். 1960 அதற்கு முன் யோசி. அதற்கு முன் எப்போது பிறந்தாய்? யார் உன் அப்பா, யார் அம்மா? தெரியவில்லை, பிறக்கவில்லை. யோசித்து பார் மெல்ல. நீ பிறந்தாய், தினேஷ்குமாராக பிறந்தாய். அதற்கு முன் பெயர் என்ன? தெரியாது. சொல், முயற்சி செய். மெல்ல மெல்ல உன் மனவென்னும் மஞ்சள் புகை போல் மறைப்புகளை நீக்கி விளக்கி வெளிச்சம் போட்டு பார். நான் கோபாலன். கோபாலன், கோபாலா? எந்த ஊரில்? சொல், திருச்சி? அதுதானே, எந்த ஊரில்? திருச்சி. சொல், திருச்சியில் என்ன? காவிரி 18 பெருக்காக ஆடி மாதம் மேட்டூரில் தண்ணீர் விட்டு, படித்துறையில் நிலா சாப்பாடு, தோப்பு புள்ளியாக நிழல் நிலாதான். ஜெயலக்ஷ்மி டீச்சர், சர்மா, பண்டரி, அந்த இருட்டில் டீச்சர் என்னை பார்த்து சிரிக்கிறாள். என்னை தன் அருகில் வைத்து கொண்டு பண்டரியிடம் டீச்சர் பேச, அது யாரு ஜெய்யு என்று கேட்டார் சர்மா. வந்து பண்டரின்னு எங்கள் ஸ்கூலில் டிராயிங் மாஸ்டரு, எனக்கு கூட தூரத்து உறவு. கரூரில் ஒரு ஸ்கூலில் படித்தோம். இவாளுக்கு மாந்தோப்பெல்லாம் இருக்குது. அப்படியா? இந்த திருச்சிக்கு என்ன ஜோலியில் வந்தேள்? திருச்சியில் சார்சாக இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான். இவன் எங்கே வந்தான்? டேய், உன்னை உங்கள் அப்பா தண்ணி தெளிச்சு விட்டானா? டேய், தேட மாட்டாளா? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மாமா. நிலா சாப்பாடு சாப்பிட வந்திருக்கான். ஏன் எப்போ பார்த்தாலும் முந்தானையை பிடிச்சிட்டு அலையிறாள் இந்த கோபாலன். அப்புறம் பண்டரி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாவகாசமாக பகலில் வாங்கோ. முகத்தை பார்த்து பேசிக்கலாம். என்ன? எனக்கு சில பேர் முகத்தை பார்த்தே ஆகணும். கோபாலா, நான் டீச்சரை பார்த்து கொண்டிருக்கேன். ஆற்றுல தேடவா போயிடு டீச்சர். இந்த வயசு பையனுங்க கிள்ளி தாண்டு பேய்பால் இப்படி தான் விளையாடுவா? அப்படி தான் நான் விளையாடின்னு இருந்தேன். இவன் மாதிரி ஸ்கூல் டீச்சரு பொம்மநாட்டிப்னால நான் அலையலை என்றார் சர்மா. அப்படி பேசாதீங்கோ. ஜெயலக்ஷ்மி என்னை கலவரத்தோடு பார்க்கிறாள். போடாண்ணா, கொஞ்ச நேரம் தெரியவன விளாட்டான். என்ன பழப்பு, ஆம்படையாளோடு நிம்மதியாக சரச விளாட முடியாது. என் முன்னால் அவளை தன்பால் வைத்து கொண்டு, ஜெய்யு இங்கே பாரு என்றான் சர்மா. வீட்டுங்கோ. ஐயோ, என்ன இது அசிங்கம். நல்லா பாருடா, இதெல்லாம் கற்றுக்கத்தானே டீச்சர்கிட்ட வந்த. கோபாலா. ஏன் சார், எங்கே போகிற? கடைக்கு போகிறேன். என்ன வாங்க? பீடி வாங்க. என்ன பீடி? ஆட்டின் பீடி. வாங்கிப்பார், குடிச்சுப்பார். குடித்தவங்களை கேட்டுப்பார். நான் எழுந்து ஓடி போய்விட, கோபால் ஸ்கூலில் வந்து என்ன பாரு என்கிறாள் ஜெயலக்ஷ்மி டீச்சர். எனக்கு காவிரியை விட பிரவாகமாக அழுகை வந்து, நான் அழுத கண்ணீரின் சட்டையெல்லாம் நினைக்க, கதவு திறந்தபோது பீட்டர்சனும் தேவகியும் உள்ளே வந்தார்கள். என்னது இப்படி அழறாரு என்று தேவகி என் அருகில் வந்து துண்டால் கன்னத்தை துடைத்தான். இந்த செஷன் இதோடு போதும் பீட்டர், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளிவருகின்றன என்றார் யோகி. நான் என்ன சொன்னேன் என்று யோகியை கேட்டேன். எல்லாம் டேப்பில் இருக்கிறது, நீயே சமயம் வரும்போது போட்டுப்பார், அதுதான் உனக்கு முக்கியம். அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? நான் முதல்ல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் பதில் சொன்னாய். அங்கே போனதும் ரிக்ரெஷன் துவங்கியதும் எல்லாம் தமிழில் உள்ளது. தேவகி என்னை கண்கூட்டாமல் பார்த்தாள். எதுக்கு இத்தனை வேர்த்து விட்டுருக்கு? எங்கே போயிட்ட தேவகி? சொல்லிட்டு தானே போனேன், கரோல் பாகில் அத்தை பொண்ணு ரேவதி இருக்கான்னு. ராத்திரி ஜன்னலை திறந்து குதிக்க பிரயத்தனமாமே. உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்? இவர்கிட்ட கையை காட்டினால் ஏதாவது பலன் இருக்குமாம்மா? வந்து பார்த்தபோது சயனம் மாதிரி படுத்துட்டு என்னென்னவோ சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தீங்க. ஜெயலக்ஷ்மி யாரா? யோகி எங்களை உள்ளறைக்கு அழைத்தார். அதில் கிறிஸ்டல் கிளாஸில் பச்சையாக திரவம். சாப்பிடவா அலங்காரத்துக்கா என்று தெரியவில்லை. யோகியின் கூட்டம் ஒன்று தேர்ந்த ஃபோட்டோக்காரரால் எடுக்கப்பட்ட அதன் அத்தனை உயிருடன் இருந்தது. யோகி என் மனைவியுடன் பேசினார். உங்கள் கணவரின் பெயர், போன ஜென்மத்தின் பெயர் கோபாலன். போன ஜென்மமா? ஆம். அதெல்லாம் இவருக்கு நம்பிக்கையே கிடையாது என்னங்க என்று என்னை கலவரத்துடன் பார்த்தாள். மறுபிறவி என்கிறது மிக புராதமான, மிக பரவலான கொள்கை. ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது தொடர்ந்து போதிக்கப்பட்டிருக்கிறது. மானுடம் என்பது பரிணாமத்தில் ஒரு கட்டம்,
மனித பிறவி என்பது தொடர்ச்சியான ஒன்று. ஒவ்வொரு மனிதனின் பின்னாலும் அளவிட முடியாத கடந்த காலம் இருக்கிறது. அவன் யாராயிருந்தாலும் சரி, அகால மரணத்தில் இறந்தவனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கையும் விரயமாவதில்லை. மறுபிறவி கொள்கை நம் கர்மாக்களின் முழுமைக்கு வடிவம் கொடுக்கிறது. நாம் செய்யும் கர்மங்களின் மூலம் நம் எதிர்காலத்தை, அடுத்த பிறவியை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். இந்த பிறவி காரணம் கேட்கும் போது ஏதோ முடிக்காத காரியம். சென்ற பிறவில் சில வேளைகளில் சில பேரை பார்த்த மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தால் உடனே பிடித்து போய்விடும். சில குரல்கள் கேட்ட மாதிரி இருக்கும். சில எண்ணங்கள் முன்பே எண்ணிய மாதிரி இருக்கும். டேஜா ஊ என்று சொல்வார்கள். இதெல்லாம் தின வாழ்க்கைக்கு சென்ற பிறவியின் எதிரொலிகள், அந்த யுகத்து ஆசைகள், காட்சிகள். இப்போ உங்களை தொந்தரவு செய்கிறது போன ஜென்மத்து கர்மாவா? பீட்டர், இதன் உண்மையை நீங்கள் முழுவதும் அறிய வேண்டுமென்றால் என்னால் விவரங்கள் கண்டுகொள்ள முடியும். அத்தனை விவரங்களும். கோபாலன் யார், ஜெயலக்ஷ்மி யார், எப்போது திருச்சியில் வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியும். அதற்கு நிறைய முறை இவரை ஹிப்னாட்டிஸ் தூக்கத்தில் ஆழ்த்த வேண்டும். இவருக்கு கேட்கும் குரல்கள் கோபாலன் குரலா? இல்லை, அதை கண்டுபிடிக்க மறுபடி இவரை ஹிப்னாட்டிக் ரியாக்ஷன் உட்படுத்த வேண்டும். கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். நாளை காலை வருகிறீர்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கும் ஓய்வு தேவை. என்னையும் பலவீனப்படுத்துகிறது இந்த பயிற்சி. நாங்கள் எங்கள் அறைக்கு வந்தபோது என்னங்க என்னென்னவோ சொல்கிறார் சாமியார். அவர் சாமியார் இல்லை, அவர் யாராக இருந்தார்? இப்போ ஜெயலக்ஷ்மின்னு ஒரு மாமி இருக்காளா? பேரை பார்த்தா ஏதோ அப்பளம் இடுற மாதிரி இருக்குது. மாமி இல்லாத கேள்வி பண்ணாத. முகம் தெரிகிறதா? ஜெயலக்ஷ்மிங்கிறது தெரிகிறது. பேசுகிறாளா? நிறைய. அந்த டேப்பை போட்டபோது ஏன் எப்போ பார்த்தாலும் முந்தானே பிடிச்சிட்டு அலையிறான். இது உங்கள் குரல் மாதிரியே இல்லையே. சர்மா என்றேன். சர்மா ஆரிய யாராவது? இதெல்லாம் எந்த ஊர், யார் முந்தானே? ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசமோ? சின்ன வயசில் யாராவது காதல் பண்ணிங்களா? சொல்லுங்கள். என்னை போட்டு தொலைக்காத தேவதே. தேவகே, எனக்கு என்னமோ பனியில் ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி புலப்படுறது, தெளிவே இல்லை. ஆனால் இது சின்ன வயசு இல்லை. என் சின்ன வயசெல்லாம் திருவல்லிக்கணி, தேரடி திருவள்ளி, கிரிக்கெட் ஆடணும் தான். அது வேறு ஆள், வேறு ஊர், வேறு மனுஷா, வேறு யுகம். என்னவோ இது விஷப்பரீட்சையாக தோன்றுறது. எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரியல. நாங்கள் இல்லாத போது டேப்பில் என்னென்னவோ யோகியே சொல்கிறாருன்னு தெரிகிறது. அவருக்கு தமிழ் தெரியாது தேவகி. யார் கண்டா? பொறுமையாக இரு, நீ வேறு இதை போட்டு குழப்பாத. ரேவதி சொன்னால் இங்கே லோடி காலனியில் ராமர் கோவிலில் பட்டப்பான்னு ஒருத்தர் ஆருடம் சொல்கிறாராம். எல்லாம் பலிக்கிறதாம். ஜோசியம், ஆருடம் பார்த்து எல்லாம் போதும். தினேஷ் ரொம்ப டயர்டாக இருக்கா? எஸ் பீட்டர். இந்த பரிசோதனை தொடர விடணுமா? ஆம், இது ஒரு தேடல் போல தான் இருக்கிறது. எனக்கு மறுபிறவில் நம்பிக்கை இல்லை எனலும் இந்த கதையை, கதாபாத்திரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. இந்த வினோத உறவில் ஒரு அழகான பள்ளி ஆசிரியர் இருக்கிறான், ஒரு சிறுவன். அவருடைய சக ஆசிரியர் ஒருத்தர். திருச்சி, காவேரி பாலம், நிலா வெளிச்சம் எல்லாம் கொடுக்கிறது, தென்படுகிறது. இந்த கதை என்னை மேலே படி என்ற ஆர்வத்தை கொடுக்கிறது. படித்தே ஆக வேண்டும். அதன் முடிவு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். பீட்டர், அப்படியே இன்னொரு வருஷம் என்றான். என்ன? சென்னை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி திருச்சிக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நான் பயத்துடன் அலறினேன். திருச்சியா? ஆ! பீட்டர்சன் என்னை கண் கொட்டாமல் பார்த்தான். அந்த தேடல் துவங்க வேண்டும், திருச்சியில் தான் துவங்க வேண்டும். எப்படி தேடுவது, யாரை விசாரிக்கிறது? தேவகி சொன்னால், திருச்சி வேணாம், ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே பூதம் கிளம்புற மாதிரி என்னென்னவோ விபரீதமெல்லாம் கிளம்பின்னு இருக்கு. இப்போ திருச்சிக்கு போய் அந்த ராஜலக்ஷ்மியை அழைச்சிட்டு வர வேண்டாம். அது ஜெயலக்ஷ்மி தேவகி. ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி யாரும் இல்லை. அது வந்து ஒரு ஞாபகம். எப்படி தெரியும்? தெரியும். இப்போ ஞாபகம்னு சொல்லுவீங்க, நாளைக்கு பெட்டி படுக்கையோடு அழைச்சிட்டு வந்து இவளுக்கும் காப்பி போட்டுன்னு போடுன்னு என்ன உளர்ற தேவகி? எனக்கு குணம் ஆக வேண்டாமா? குணங்கிறது மற்ற பொம்மநாட்டி பண்ணால் அலையிறதுன்னா வேண்டாம். தமிழில் நடந்த இந்த சம்பாஷணை புரியாமல் பீட்டர்சன் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தவர். என்ன பிரச்சனை என்றான். ஜெயலக்ஷ்மி எல்லாம் தேட வேண்டாங்கிறாரு தேவகி. நான் போய் தேடட்டுமா என்று பீட்டர்சன் கேட்க, நோ என்றாள் தேவகி. இப்படியே இருந்துட்டு போனாலும் எனக்கு பரவாயில்லை. மாத்திரை சாப்பிட்டு படுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். யாரையும் தேட வேண்டாம். மலையாள தேசத்துக்கு போய் செருப்படி பட்டது போதும். தேவகி, இவர்களெல்லாம் யார் என்று கண்டுபிடித்து முழு உண்மையை அறிந்து கொண்டு விட்டால் பிரச்சனை தெரிந்துவிடும். குரல்கள் ஓய்ந்துவிடும். வேண்டாம் என்றாள் தீர்மானமாக. ஏன் வேண்டாம்? எனக்கு பயமாக இருக்குது. அன்றைய மத்தியானம்
இரண்டு மணிக்கு மறுபடி யோகியை போய் பார்த்தேன். அவர் என்னை ஹிப்னாட்டிசத்தில் உட்படுத்தவில்லை, மாறாக ரிக்ரெஷன் என்பதை பற்றி விளக்கினார். யோகி நிறைய படித்திருக்கிறார், சமஸ்கிருதத்திலும் லத்தீனத்திலும் சரமாரியாக மேற்கோள் காட்டினார். உலக கலாச்சாரத்தில் எங்கெங்கே மறுபிறவி இருக்கிறதோ அதையெல்லாம் சொன்னார். முதல் பார்வையில் காதல், உடனே சில பேரை பிடித்து போவது, உடனே சில பேரை வெறுப்பது, எல்லாமே முன்ஜென்மத்து உறவுகளின் தொடர்ச்சிகள் தான். இந்துக்களும் சைனர்களும் திபெத்திய பௌத்தர்களும் தந்திர சாஸ்திரத்தில் வேறு வடிவங்களை நம்பினாலும் மறுபிறவியில் அவர்கள் எல்லாரும் நம்பிக்கை உள்ளது. பைபிளில் மறுபிறவி பற்றிய நேரடியான குறிப்புகள் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஜாஷுவை உதாரணமாக சொல்வார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது நேரடியாக குறிப்பிடுவதாக எனக்கு தோன்றவில்லை. பௌத்தம் இதை ஒரு அழகான ஓமையின் மூலம் சொல்கிறது. உன் ஒவ்வொரு பிறவியும் ஒரு முத்து மாலையின் ஒரு முத்துக்கு சமானம். அவற்றை இணைக்கும் உள்கயிறுதான் ஆத்மா. மரணத்தின் மறுபிறவியை மர்மத்தை அறிந்தவனே உண்மை பிராமணன். தன் முந்தைய பிறவிகளை அறிந்தவன், தெரிந்து கொண்டவன் அவன். தன் ஞாபகத்தை திசைப்படுத்தி வளைத்து தன் முந்தைய தற்காலிக நிலைகளை தொடுகிறான். அவன் மனதில் முந்தைய ஒரு பிறவியை, இரண்டு பிறவியை அல்லது ஆயிரம் நூறாயிரம் பிறவிகளை கூப்பிடுகிறான் என்று தமபத்திலும் சமதன பசத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களெல்லாம்? நீ அதிர்ஷ்டக்காரன், உன் மனக்கண் புத்த சிருஷ்டி, முந்தைய பிறவி வரை விரிந்திருக்கிறது. அதற்கு முன்பும் உன்னால் சொல்ல முடியும், கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொண்டால் போதும். ஒரு பிறவி போதும். யோகி அமைதியாக, கேலி பண்ணாதே என்றார். இப்போது நான் சில உண்மைகளை உனக்கு சொல்கிறேன். நவம்பர் 1952 அக்டோபர் 1953 வரை பேர்ன்ஸ்டைன் என்கிற அமெச்சூர் ஹிப்னாட்டிஸ்டர் வர்ஜீனியா பர்னஸ் என்கிற பெண்ணை ஹிப்னாட்டிசத்தில் உள்ளாக்கி அவருடைய முந்தைய இரு பிறவிகளை ஞாபகப்படுத்தி செய்தார். முதல் பிறவி அகால மரணம் அடைந்த சிறு குழந்தை. அதற்கு முந்தைய பிறவிதான் உலகத்தின் கவனத்தை கவர்ந்தது. அயர்லாந்தில் 1978 பிறந்த ஃப்ரைடி பிரிஜெட் மர்ஃபி என்னும் பெண்ணின் வாழ்க்கையின் அத்தனை விவரங்களை வந்து இந்த அமெரிக்க பெண் நினைவுபடுத்தி சொன்னாள். சிக்காகோவில் விட்டு தன் வாழ்நாள் முழுவதும் நகராத பெண் அயர்லாந்தில் அவள் வாழ்ந்த கிராமத்தின் திருப்பெயர்கள், கடைகளின் பெயர்கள் என்று மிக மிக விவரமாக வாழ்க்கையின் நுட்பமான தகவல்கள், என் அயர்லாந்து உச்சரிப்பு கூட விடாமல் பழைய ஐரிஷ் வார்த்தைகளை பிரயோகித்து எப்படி அவளால் அத்தனை விஸ்தாரமாக சொல்ல முடிந்தது என்று உலகமே வியந்தது. அவள் கதையை திரைப்படமாக கூட எடுத்திருக்கிறார்கள். அவளுக்கு அயர்லாந்து போல உனக்கு திருச்சி. எப்படி உன்னால் திருச்சி நகரில் பல்வேறு தெருக்களை நினைவு கொள்ள முடியும்? இதுவே ஆச்சரியமில்லையா? இம்மாதிரி பல உதாரணங்கள் இருக்கின்றன என் அனுபவத்திலேயே. ஒரு பார்சி பெண் பம்பாயில் வாழ்ந்தவள் ரிக்ரெஸ் பண்ணும்போது புரியாத ஒரு பாஷையில் பேசினாள். அதை நாடாவில் பதிவித்து அலசிய போது அது நாகாலாந்தின் அங்காமி நாகாக்கள் பேசும் மொழி என்று தெரிந்தது. முற்பிறவி இருப்பதில் சந்தேகமே இல்லை. உன்னை மீண்டும் மீண்டும் தூக்கத்தில் ஆழ்த்த முடிந்தால் ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் உன் அந்த ஜென்ம வாழ்க்கையின் பல்வேறு துண்டங்களை பொருத்தி பார்த்து முழுசாக்க முடியும். அதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும். என் மனைவி பயப்படுகிறாள். நான் அவளிடம் பேசுகிறேன். வேண்டாம், இருக்கும் விவரங்கள் வைத்துக்கொண்டு திருச்சியில் தேடலாம் என்று யோசிக்கிறேன். ஹிப்னாட்டிசத்துக்கு பயமா? இல்லை, எண்ணங்கள் என் மனதை மிகவும் பாதிக்கின்றன. அழுகை வருகிறது. ஒரு சிறுவன் போல விக்கி விக்கி அழத் தோண்டுகிறது. ஜெயலட்சுமியின் உருவம் என் சிந்தனையில் சிறைப்பட மறுக்கிறது. பார்த்த முகம் போலவும் இருக்கிறது. காவிரி பாலம், மணல், பௌர்ணமி என்று அத்தனை விவரங்கள் எப்படி அடுக்காக வருகின்றன என்று வியப்பாக இருக்கிறது. அப்படியெனில் ஒன்று செய், திருச்சியில் போய் விசாரித்து விவரங்கள் கிடைக்கவில்லை எனில் மறுபடி ஹிப்னாட்டிஸ்டுக்கு உன்னை உட்படுத்தலாம். உன்னிடம் இப்போது அதன் பயம் இருக்கும்போது உன்னை வற்புறுத்த விரும்பவில்லை. நான் அடுத்த மாதம் சென்னைக்கு வருகிறேன், சோழாவில் சொற்பொழிவுக்காக. அப்போது மறுபடியும் தேவைப்பட்டால் என்னை வந்து பார் என்றார் யோகி. யோகியின் AWE இயக்கத்தின் செக் எழுதி கொடுத்துவிட்டு மத்தியானம் பிளேனில் புறப்பட்டோம். LXI டெண்டர் தேதி ஒத்தி போடப்பட்டிருந்தால் பீட்டர் எங்களுடன் வந்துவிட்டான். தேவகி மிகவும் ஆறுதல் அடைந்தவள் போல் தோன்றினான். இனி எதுவும் வேண்டாம், உங்களுக்காக தானாகவே சரியாக போயிடும் என்றான். லோடி காலனி ராமர் கோயிலுக்கு அவசரமாக போயிருந்தபோது பூட்டியிருந்ததில் அவளுக்கு வருத்தம்தான். சென்னைக்கு வந்தபோது எனக்கு கொஞ்சம் தேவையில்லை, டீம் ஒர்க் என்னும் புதிய சாஃப்ட்வேர் உபயோகித்து ஒரு டாக்குமெண்ட் தயாரிப்பதில் சுவாரஸ்யமாக இருந்துவிட்டேன். சமீபத்தில் தூங்கி சரியாக எழுந்து சாயங்காலம் நடைபழகி விட்டமின் மாத்திரைகள் முழுங்கி எதற்கும் இருக்கட்டுமே என்று குரல் வராமல் இருக்க டாக்டர் தந்த அந்த மாத்திரைகளையும் உட்கொண்டு ஒரு முறை பீச்சுக்கு போயிருந்தபோது எனக்கு நிவாரணமாகிவிட்டதென்றே எண்ணினேன். யோகியுடன் அந்த நாட்கள் மறுபடி வாழ்ந்ததில் ஒருவிதத்தில் மனசு துல்லியப்பட்டு விட்டது போல்
சுத்தமாக உணர்ந்தேன். நெஞ்சில் எப்போதும் கனமாக இருந்த பயம் சற்று விலகி போய் அவ்வப்போது பழைய அபஸ்வரமான பாட்டையெல்லாம் பாத்ரூமில் ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு சரியாக போச்சுன்னு அர்த்தம் என்றாள் தேவகி. ஐ ஆம் நாட் டேக்கிங் சான்சஸ். திருச்சி ஆசை விட்டு போச்சோ இல்லையோ? ஆமாம் என்றேன். எல்லாம் சரியாக இருந்தது. எனக்கு ஒரு விதத்தில் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்தது. புயலுக்கு முன்னால் அமைதி போலத்தான் தோன்றியது. ஏதாவது பெருசாக நடக்கப் போவதன் அறிகுறியோ என்பதற்கு அந்த ராமருக்கு வேண்டினதோட பலன் என்றாள் தேவகி. ராமர் கோவிச்சுக்க மாட்டாரா? நான் பார்க்கலையே அவரை. நான் அர்ச்சனை பண்ணி எல்லாம் வேண்டின்றாச்சு. இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிற்பட்ட பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விருத்தாச்சலத்துக்கு அருகில் பெரிஃபரல் தொழிற்சாலை அமைப்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என் முதலாளி போக வேண்டியிருந்தது. காரில் போவதாகத்தான் இருந்தது. கடைசி நிமிஷத்தில் ஏதோ ஒரு கலகம் ஒன்று ரயிலுக்கு மாற்ற வேண்டியிருந்தது. அவசரமாக ஒரு கேள்வித்தாள் அவரிடம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கொண்டு கொடுத்தபோது ரயில் புறப்பட இருந்தது. ஓடிப்போய் அந்த முதல் வகுப்பு பெட்டியை தேடி அவரிடம் அந்த காகிதத்தை கொடுக்க, எப்பவும் போல கோட்டு வாயில் தான் எதையும் செய்வாய் என்றார். இப்போது அந்த பழைய உபாதையெல்லாம் இல்லையே? இல்லை. எனக்கு சந்தோஷம். சேகர், நரேந்தர் எல்லாருக்கும் சொல்லி வச்சுருக்கேன். உன் மேலே எப்போதும் ஒரு கண் வச்சுருக்க முடி. தேவையில்லை. பீட்டர் சொன்னால் முந்தைய பிறவி ரீஇன்கார்னேஷன் என்றெல்லாம். ஆமாம், நம்பாத, அதெல்லாம் நான்சென்ஸு. சிக்னல் விளக்கு ஆரஞ்சுக்கு மாறி ஒலிபெருக்கியில் உங்கள் பயணம் நலமடைய வாழ்த்திய பின் வண்டி புறப்பட்டது. மெல்ல மெல்ல ஜன்னல் ஜன்னலாக என் முன் நகர்ந்தது. அந்த ஜன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரே தீற்றலாக மாறும் சமயம் அவர்களை பார்த்தேன். சர்மா, ஜெயலக்ஷ்மி டீச்சர், பண்டரி, கோபாலன் எல்லாரையும் ஒரு கணம் பார்த்த மாதிரி இருந்தது. வண்டியின் மண்டையில் பொருத்தியிருந்த மஞ்சள் போர்டில் ராக்ஃபர்ட் எக்ஸ்பிரஸ் என்று எழுதியிருந்தது. சென்னை, திருச்சி. நான் அதனுடன் இறைக்க இறைக்க ஓடி அதில் ஏறிக்கொண்டேன். டிக்கெட் ப்ளீஸ். எதிரே டிக்கெட் பரிசோதகர். ஓ, ஓடுற வண்டியில் ஏறிய உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கா?